بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يلا புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரியவர்களே, இன்றைய வகுப்பிலே ஈமானை அழகுபடுத்தும் நற்குணங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, அது வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கின்ற வரை அவன் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கின்றானோ,
அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் தெளிவையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதன் மனிதனுக்கு அடிமை இல்லை, ஒட்டுமொத்த மனித சமூகமும் இறைவனுக்கு மாத்திரமே அடிமை என்று சொல்லி இந்த உலகத்திலே சமூக நீதியை நிலைநிறுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது மாத்திரமல்ல, வட்டி போன்ற அந்த வன்கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து தனி மனிதர்களிடம் அந்த செல்வம் குவிவதை தடுத்து நிறுத்தி ஜகாத்தை வலியுறுத்தி பொருளாதாரத்துடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய மேம்பாட்டிற்கும் வித்திட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது மிக இல்லை. அதே போன்று கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவர்களுடைய கடமைகள் எல்லாம் இன்ன இன்னது என்று எடுத்து கூறி ஒரு குடும்ப அமைப்பிலே, ஒரு குடும்ப வாழ்விலே அமைதியை ஏற்படுத்திய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் நிச்சயமாக அது இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல துறைகளிலும், எல்லா துறைகளிலும் ஒரு தெளிவையும் தீர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இன்ன தீன் இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மார்க்கம் இது, அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மார்க்கம் இது. இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே ஏற்படுத்திய வரலாற்று திருப்பங்களை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒன்றோ இரண்டோ அல்ல, ஓராயிரம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய அந்த தாக்கங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தையே முழுமையாக மாற்றி அவர்களுடைய அந்த கரைபடிந்த கலாச்சாரத்தையே முற்றிலுமாக மாற்றி மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய மார்க்கம் இந்த இஸ்லாம். நமக்கெல்லாம் தெரியும், நம் நம் கண்முன்னே கொண்டு வாருங்கள், ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த அரேபிய மண் எப்படி இருந்தது, இந்த அரபுலக மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், குடியர்களாக இருந்தார்கள், காமுகர்களாக இருந்தார்கள், கொலை வெறியர்களாக இருந்தார்கள், நாசக்கார சிந்தனையின் சின்னங்களாகத்தான் அன்றைக்கு வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த அரபுலக மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த மக்களை இந்த இஸ்லாம் எப்படி வார்த்தெடுத்தது தெரியுமா? சுபஹானல்லாஹ், அன்பின் பிறப்பிடமாக, அறிவின் ஆசிரியர்களாக, மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சீர்திருத்த செம்மல்களாக. ஏன் இந்த உலகமே வியக்கும் வண்ணம் ஆட்சி புரிந்த மக்களாட்சி தலைவர்களாக மாற்றி காட்டிய பெருமை இந்த இஸ்லாத்திற்கு இருக்குதா இல்லையா? இஸ்லாத்திற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவருடைய அந்த வாழ்க்கை தரம் எப்படி மாறியது? ஏன் இன்னும் நீங்கள் பாருங்கள், அவருடைய கடவுள் கொள்கைகள் எல்லாம் எப்படி இருந்தது? கடவுளை ஏற்றிருந்தார்கள், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கடவுள் கொள்கையில எப்படி ஊறி திளைந்திருந்தார்கள் சொன்னால், ஆளுக்கொரு கடவுள் நாளுக்கொரு தெய்வம் என்ற அந்த அர்த்தமற்ற அறியாமை சித்தாந்தத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? கண்டதெல்லாம் கடவுள். இப்படிப்பட்ட மக்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படியே முழுமையாக ஆட்கொண்டு ஒரு வார்த்தை தான் சொன்னது, இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இரட்சகன் எல்லாம் ஒரே இரட்சகன் தான், அவனுக்குத்தான் நீங்கள் வழிபட வேண்டும், அவன் தான் உங்களை படைத்தான், அவன் தான் உங்களுக்கு ரிசுக்களிக்கின்றான், அவன் தான் மலை பொழிய செய்கின்றான்,
இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அத்துணையும் அவனால் மட்டுமே முடியும், அவன் தான் செய்கின்றான் என்ற அந்த கொள்கையை, இன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களின் இரட்சகன் எல்லாம் ஒரே இரட்சகன் என்று எடுத்து கூறி, அந்த இறைவனுடைய இலக்கணத்தை இஸ்லாம் சொன்னது. இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன், இறைவன் என்பவன் ஒருவன், அவன் எத்தகைய தேவையும் அற்றவன். அல்லாஹு ஸமத், அவன் எத்தகைய தேவையும் அற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவனுக்கு தாய் தந்தையர்கள் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் கிடையாது. அழகாக எடுத்து சொன்னது இந்த மார்க்கம். பல கடவுள் கொள்கை உடையவர்கள் எல்லாம் எப்படி மாறினார்கள் தெரியுமா? எவைகளை எல்லாம் தம்முடைய கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவைகளை எல்லாம் தங்களது கரங்களாலேயே உடைத்தெறிந்தார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் ஏற்படுத்திய அந்த வரலாற்று திருப்பங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயம் அசத்தியம் அழிந்தே தீரும் என்று சொல்லி தங்களது கரங்களாலேயே எவைகளெல்லாம் தங்களது தெய்வங்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவைகளையெல்லாம் தங்களது கரங்களாலேயே உடைத்தெறிந்தார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை பாருங்கள். கடவுள் கொள்கைகள் மாத்திரமல்ல சகோதரர்களே, அதில் மாத்திரமல்ல, அவருடைய கல்வி தரம் எப்படி இருந்தது தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்கின்றோமே, அறியாமை காலத்து மக்கள் என்று சொல்கின்றோமே, அவருடைய கல்வி தரம் எப்படி இருந்தது? படிப்பார்கள், எதை படிப்பார்கள் தெரியுமா? ஆபாச சுவடிகளைத்தான் படிப்பார்கள். அறிவை வளர்த்துக் கொள்வதற்கல்ல, ஆசையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி ஆபாச சுவடிகளை படிப்பார்கள். மங்கையரின் அங்க அசைவுகளை அசிங்கமாக வர்ணிக்கும் ஆபாச பாடல்களை படிப்பார்கள். இதயத்தை சிதறடிக்கக்கூடிய இத்துப்போல இலக்கியங்களை படிப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களை சுபஹானல்லாஹ் இந்த இஸ்லாம் எப்படி மாற்றியது தெரியுமா? பல சஹாபாக்கள் இரவு முழுக்க அல் குர்ஆனை எடுத்து ஓதி, ஹாதா கலாம் ரப்பி, ஹாதா கலாம் ரப்பி, இது என்னுடைய இரட்சகராம் இறைவனுடைய வேதம், இது என்னுடைய இரட்சகராம் இறைவனுடைய வேதம் என்று அந்த திருக்குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அதனுடைய தாக்கங்கள் உள்ளே சென்று அழுகையோடு அவர்கள் திருக்குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக மாறி ஆபாச சுவடிகளை தொட்டும் பாராத அளவிற்கு தூரம் எறிய செய்த ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம் சொன்னால், இதெல்லாம் கதையோ கற்பனையோ அல்ல, வரலாற்று பதிவுகள். இவைகளெல்லாம் வரலாற்று பதிவுகள். இப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான மகத்துவமிக்க அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் இஸ்லாமிய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ப அமைந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமா இல்லை. இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படியே மாறினார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றோம், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக பரம்பரை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் இஸ்லாமிய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கிறதா என்று சொன்னால் ஒவ்வொரு இதயத்திலிருந்து வரக்கூடிய பதில் இல்லை என்ற பதில்தான்.
இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகள், அந்த நற்பண்புகள், அந்த வழிமுறைகள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டும் வெளியேறி விட்டது. இன்றைக்கு உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து இன்னும் ஒரு படி மேலாக உள்ளத்தில் குணக்கேடுகள் எல்லாம் இன்றைக்கு குடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. இவைகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம், இவைகள் எல்லாம் குணக்கேடுகள், இவைகள் எல்லாம் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது என்று அல்லாஹும் ரசூலும் மார்க்கமும் சொல்லி தருகிறதோ, அவைகள் அனைத்தும் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் அல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நற்பண்புகள் நம்மிடத்தில் இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணாமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாத்தை பற்றிய அறியாமை, அல்லது இஸ்லாத்தின் மீது நாம் கொண்டுள்ள குறுகிய நம்பிக்கை என்று சொல்லலாம். இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்களை பாருங்கள், இஸ்லாத்தை பற்றி அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், இஸ்லாத்தை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று சொன்னால் ஏதோ குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகிறது. 5 நேரம் தொழுகிறோமா இல்லையா? 5 நேரம் தொழுகிறேன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நான் 30 நோன்பு வைக்கிறேன். இதை செய்து விட்டால் போதும், நான் தான் உண்மையான முஸ்லிம் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. அல்லது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? உடையிலும், கொஞ்சம் உடலிலும், அந்த கலாச்சாரத்திலும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் போதும், நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம், நாங்கள் தான் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் என்று மாறுத்தட்டக்கூடிய இஸ்லாமியர்களாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் இஸ்லாத்தி அவர்கள் விளங்கிக் கொண்டது நிலை. ஆனால் இஸ்லாம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரமும், அதே போன்று தன்னுடைய உடையிலும் உடம்பிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டால் போதும் என்று சொல்கிறதா? இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகா என்று கேட்டால், நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் இன்றைக்கு உலகத்தில் இப்படியெல்லாம் நம்முடைய நிலைமைகள் இருப்பதின் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமூகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உலக மாந்தர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான சமூகமாக இருந்துச்சு. உலக மாந்தர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான சமூகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் நம்மிடத்தில் காணாமல் போனதின் விளைவு என்ன தெரியுங்களா? உலகளாவிய அளவிலே உயர்வாக கருதப்பட வேண்டிய நாம் இன்றைக்கு தரம் இழந்தவர்களாக கருதப்படுகிறோமா இல்லையா? என்றைக்கு இஸ்லாமுடைய வாழ்க்கை இஸ்லாமியரை விட்டு வெளியேறிவிட்டதோ, அன்று முதல் இங்கு உலகத்திலே உலகளாவிய அளவிலே இஸ்லாமியர்கள் தரம் இழந்தவர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் நாம் இங்கே சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு என்னுடைய உதவி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்றான். என்னுடைய உதவி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். பல இடங்களில் குர்ஆன்ல வருது, வகான ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன், மூமின்களுக்கு நாம் வெற்றியை தருவோம், மூமின்களுக்கு நாம் ஈடற்றத்தை தருவோம், அது நம்மின் மீது கடமை. வகான ஹக்கன் அலைனா, நம்மின் மீது கடமை. என்ன ஈமான் கொண்டிருக்காங்க அவங்க, அதனால நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு வெற்றியை தருவேன். இன்னும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி புரிவது இருக்கிறது, நம்மின் மீது கடமையாக இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி இல்லை, முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி இல்லாமல் போய்விட்டது என்று நாம் புலம்புகின்றோம். ஆனா அல்லாஹ் யாருக்கு தர, யாருக்கு உதவி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றான். பெயரவளையிலே இருக்கக்கூடிய மூமின்களுக்கா,
பெயரளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்முடைய உதவி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களுக்கு நம்முடைய வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றானா? இல்லை சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் உண்மை மூமினாக வாழுங்கள், நீங்கள் உண்மை மூமினாக வாழுங்கள். இஸ்லாம் என்னென்ன அடிப்படையான விஷயங்களை எல்லாம் சொல்கிறதோ அவைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹினு வலா தஹசனு வஅன்தும் அலாஹு இன் குன்தும் முஃமினீன். ஒன்றுத்துக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை, எதற்கும் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உண்மை மூமினாக வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் உண்மை மூமினாக இருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த சமுதாயத்தினர்கள். அல்லாஹ் சொல்றான், உண்மை மூமினாக நடந்து கொள்ளுமா? உண்மையான மூமினுடைய பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கிறதா? நிச்சயமா இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஒரு மூமினுடைய அந்த ஈமானை அழகுபடுத்தக்கூடிய விஷயங்களின் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? பிரதானமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா. ஒரு மூமினுடைய அந்த ஈமான் எப்பொழுது பரிபூர்ணம் அடைகிறது என்று சொன்னால், அவனிடத்தில் அழகிய நற்குணம் இருக்க வேண்டும். அவனிடத்தில் அழகிய நற்குணம் இருக்கணும். பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் நற்குணத்தோடு வாழுங்கள், வெறும் தொழுகுங்க நோன்புகள் என்று தோன்பு வையுங்கள் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போல, அல்லாஹும் ரசூலும் பல இடங்களில் அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் நற்பண்புகள் உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன மின் கியாரிக்கும், உங்களில் ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? அஹசனுகும் அஹ்லாக்கா. யாரிடத்தில் மிகச்சிறந்த நற்பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் தான் உங்களிலே மிகச்சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு எல்லாவற்றிலும் முன்னேறி துடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு தொழில் துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எங்கேயாவது வேலை பார்த்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டாலும் சரி, ஒரு படி மேலே போயிட்டே இருக்கணும் தான் நினைக்கிறோம் இல்லையா? வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தையே நம்முடைய உள்ளங்கைக்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுவும் வந்துருச்சு. இந்த உலகத்தையே உள்ளங்கைக்குள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோ, அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கின்றோம் இந்த உலகத்திலே. ஆனால் உண்மையாலுமே ஒரு மூமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? வேலை என்ன தெரியுமா? நம்முடைய மனதிலே மண்டி கிடக்கின்ற பொறாமை, போட்டி, அகம்பாவம், குரோதம், பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை பற்றி துருவி துருவி ஆராய்வது, இந்த குணக்கேடுகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். இதற்காக வேண்டி ஏதாவது ஒரு முயற்சி நாம் செய்திருக்கிறோமா? என்னுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது, அடுத்தவனை பற்றி ஒரு குரோத மனப்பான்மை என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது, இதை நீக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதை நீக்குவதற்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றைக்காவது ஒரு கணம் அமர்ந்து நம்முடைய உள்ளம் தூய்மை பெறுவதற்காக வேண்டி நாம் என்றைக்காவது முயற்சி செய்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமா இல்லை. எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்கின்றோம். இந்த உலகத்தின் வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே மண்டி கிடக்கக்கூடிய அந்த தூசுகளை அகற்றுவதற்கு, அந்த குரோதங்களை அகற்றுவதற்கு, அந்த கோபத்தை அடக்குவதற்கு ஏதாவது ஒரு சின்ன முயற்சி, இதுக்கு என்ன வழி, ஏதாவது இருக்கு, வழி இருக்கிறதா என்றாவது நாம் ஆய்வு செய்து
அதில் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமா இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையாகுமே எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆய்வாளராக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு ஆணின் பட்டம் பெற்றவராக இருந்தாலும் சரி, சொல்லும் செயலும் சரியில்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர் ஒரு புழு பூச்சிற்கு சமம் இல்லையா? நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் படைங்கள், சொல்லும் செயலும் சரியில்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முன்னால், இஸ்லாத்திற்கு முன்னால் ஒரு புழு பூச்சிற்கு சமம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் சிந்திக்கின்றோம். என்னுடைய உள்ளத்திலே நான் எப்படிப்பட்ட எண்ணத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஈமானுடைய தரம் என்ன? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்குமலில் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அக்லாகா. ஈமான் எப்பொழுது பரிபூர்ணம் அடைகிறது என்று சொன்னால், அவன் நற்பண்புகள் உடையவனாக இருந்தால்தான் ஈமானே பரிபூர்ணம் அடைகிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். அந்த ஈமான் பரிபூர்ணம் அடையக்கூடிய அந்த நற்பண்புகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா என்று சொன்னார் இல்லையே? அப்புறம் எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய உதவியை நாம் நாட முடியும்? அல்லாஹ் மூமின்களுக்குத்தானே தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ் மூமின்களுக்குத்தானே உதவி இருக்கிறதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய் இல்லை, நம்முடைய ஈமானிலே பொய் இருக்கிறது, நம்முடைய ஈமானிலே பொய் இருக்கிறது. அல்லாஹ் வாக்குறுதி நிச்சயமானது, சத்தியமானது, அல்லாஹ் உண்மையைத்தான் பேசுவான். ஆனால் இன்றைக்கு நாம் ஈமான் தாரிகள் என்று சொல்கின்றோம், ஈமானுடைய அழகை அழகுபடுத்தக்கூடிய அந்த நற்பண்பு நம்ம எடுத்த இல்லை இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கனவிப்பட்டிருக்கிறோம். இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்ம நற்பண்புகளை பற்றி பேசிட்டு வரமா இல்லையா? ஈமானை அழகுபடுத்தக்கூடிய அந்த நற்பண்புகள், இந்த நற்பண்புகள் மிக முக்கியமாக, ஈமானை அழகுபடுத்தக்கூடிய நற்பண்புகள் மிக முக்கியமாக யாரிடத்தில் இருக்க வேண்டுமோ, யாரிடத்தில் அவசியமாக இருக்க வேண்டுமோ, இன்றைக்கு அவர்களிடத்திலேயே காணாமல் போய்விட்டது தான் மிகப்பெரிய ஒரு வேதனை. யாரிடத்தில் இருக்கணுங்க நற்பண்புகள்? மூமின்கள் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் யாரிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாவா களத்திலே ஈடுபடக்கூடியவர்களிடத்திலே இருக்க வேண்டும் இல்லையா? தாவா களத்திலே யாரெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு நற்பண்புகள். அவரிடத்தில் இருக்கணும், பொறுமை இருக்கணும், கோபம் இருக்கக்கூடாது, சகிப்புத்தன்மை வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல, நீங்கள் அழைப்பு பணியில் ஈடுபட்டால், நீங்கள் அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது அதற்கு உதவியாளர்களாக இருந்தால் உங்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே படம் பிடித்து அல்லாஹ் நமக்கு காட்டுறான். மென்மை இருக்கணும்னு சொல்றான் அல்லாஹ், மென்மையா பேசணும்னு சொல்றான் அல்லாஹ், நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு தாவா களத்தில் உள்ளவர்களிடத்திலே அந்த மென்மையும் இல்லை, நளினமும் இல்லை. மாறாக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் முகநூற்கள் வழியாக பார்த்து கொண்டு தான் வருகிறோம் இல்லையா? ஆனால் பாருங்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது, லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய திருத்தூதரத்தை அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூருடைய அழகான முன்மாதிரியை கொஞ்சம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் ஒரு யூத குழு, யூதர்கள், யூதர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அவர்கள் விஷமிகள். பெருமானாரை சந்திப்பதற்காக ஒரு யூத குழு வருகிறது. வந்த யூத குழு அவனுடைய விஷமத்தனத்தை எதிலே காட்ட ஆரம்பிக்கிறார்கள் சொன்னால், வார்த்தைகளின் மூலமாகவே காட்ட ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா?
வந்த யூத குழு அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லுமா இல்லையா, சலாம் சொல்லுவதை போன்று சாபத்தி விடுகின்றான். அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் என்னங்க, உங்கள் மீது சாந்தி சமாதானம், அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் பொருள் இல்லையா. இந்த வந்த யூதர்கள் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த அஸ்ஸலாமுல லாம தூக்கிட்டு அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றான். சாதாரணமா நடைமுறையில் பார்க்கலாம் அஸ்ஸலாம் அலைக்கும், இந்த லாம போட்டா அஸ்ஸலாம் அலைக்கும், ஓகே. கொஞ்சம் சாட்டா சொன்னா அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னா அதையும் நாம் சலாமை போன்றுதான் என்ன செய்வோம் நினைப்போம், ஆனால் அது சலாம் கிடையாது. ஒரு லாம நீங்க தூக்கிட்டீங்கன்னா அஸ்ஸலாம் அலைக்கும் ஆயிடும். அஸ்ஸலாம் என்று சொன்னால் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் பொருள். சலாத்தில் உள்ள லாம நீங்க தூக்கிட்டு வெறும் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் உனக்கு சாபம் உண்டாகட்டும், உனக்கு மரணம் உண்டாகட்டும் என்று பொருள். இவன் இதை கையில் எடுத்துக்கிட்டான். யாரு யூதர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, பெருமானாரை சந்திக்க வருகின்றவர்கள் சலாம் சொல்லிவிட்டு சந்திக்க வேண்டும் என்ற அந்த முறையை அவர்கள் தெரிந்து வைத்ததின் காரணமாக அந்த சலாத்தை கூட சாபமாக எப்படி சொல்றான், அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழைக்கும் சொல்லிட்டாங்க, வாழைக்கும் சலாம் சொல்லல, வாழைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனா பக்கத்தில் இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அன்பு மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க. யூதர்கள் இப்படி சொன்ன பொழுது அவர்களுக்கு கடுமையான கோபம், கடுமையான கோபம். அவங்க வழங்கிட்டாங்க, அவனுடைய அந்த வார்த்தையை வழங்கிட்டாங்க. இவன் சலாம் சொல்ல அல்லாஹ்வுடைய திருத்துதற்கு சாபம் உடுறான், மரணம் உண்டாகட்டும் என்று சொல்கிறான் என்று தெரிந்த ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, உடனே அவருக்கு பதிலடி கொடுக்கறாங்க. உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்றெல்லாம் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடுமையாக, அதாவது பெருமானாரை, பெருமானாரின் மீது மிகப்பெரிய ஒரு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்ன அந்த யூத குழுவை பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்தும் அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சும்மா இல்ல, பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. யாரை கண்டிக்கிறார்கள் தெரியுமா, தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்டிக்கிறார்கள். மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானம், நிதானம், நிதானம் வேணும், நிதானம் இருந்து பேசாதே. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திருத்துதரே அவர்கள் உங்களை என்ன சொன்னார்கள் தெரியுமா, அதை கேட்டுக்கொண்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா கேட்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகளன் யாயிஷா, நிதானம் வேணும் யாயிஷா, இப்படிலாம் பேசாத. நான் என்ன பதில் சொன்னேன் தெரியா தெரியுமா உனக்கு, வாளைக்கும் சொல்லிட்டேன், அவன் என் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொன்ன வாளைக்கும் உன் மீதும் சாபம் உண்டாகட்டும், முடிஞ்சு போச்சு, அதற்கு மேல் ஒரு வார்த்தை நீ பேச தேவையில்லை. ஏன் தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொல்றாங்க, இன்னல்லாஹ ரஃபீகுன், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃபக ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், எல்லா விஷயங்களிலும் மென்மையைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாவாலே தாவாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பண்பு இருக்கணும். தன்னை ஒருவன் ஏசிவிட்டான், பேசிவிட்டான் என்பதற்காக அதைவிட பன்மடங்காக ஏசுவதும் பேசுவதும் இருக்கிறதே, அது ஒரு இஸ்லாமியனுக்கு அழகல்ல, தாவா களத்தில் இருப்பவருக்கு அழகல்ல என்பதுதான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம். நளினம் வேணும், மென்மை இருக்கணும் தாவா காலத்தில் உள்ளவர்கள் இடத்துல. திருக்குறானுடைய பல சம்பவங்கள் நமக்கு அதுக்கு அதற்கெல்லாம் சான்று பகன்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபிரௌன் அல்லாஹ் மறுக்கலாமே, ஃபிரௌன் அல்லாஹ் மறுத்தானா, அல்லாஹ் மறுக்கவில்லை. அவன் அவன் என்ன சொன்னா தெரியுமா, வான ரப்புக்கு முலாடா, நீ ரப்பன்னு சொல்றிய அந்த ரப்ப விட நான் பெரியவன், அப்படித்தான் சொன்னான். நீ யாரை ரப்பு என்று சொல்கிறையோ வான ரப்புக்கு முலாளா, உன்னுடைய ரப்பை விட நான் தான் பெரியவன் என்று அகம்பாவம் பிடித்தவன் ஃபிரௌன்.
அந்த ஃபிரௌனிடத்தில் நீங்கள் போகின்ற பொழுது கூட எப்படி போய் பேச வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அனுப்புகின்ற பொழுது என்ன சொன்னான்? இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் இருவரும் அவரிடத்தில் போங்கள், அவன் மிகவும் அலிச்சாட்டியக்காரனாக இருக்கிறான், அவனிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள், ஃபகூலா லஹு கௌலன் லஜ்னா, ஃபகூலா லஹு கௌலன் லஜ்னா. அந்த இருவர்களிடம் அந்த நீங்கள் இருவர்களும் சென்று அவனிடத்தில் நளினமாக பேசுங்கள். அலிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கின்றான், நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவனிடத்திலே போய் பேசுகின்ற பொழுது கூட ரொம்ப காரசாரமா பேசாத, கடுமையான முறையில் அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சொல்றாங்க, ஃபகூலா லஹு கௌலன் லையினா, ரொம்ப நளினமா பேசுங்க. நீங்க இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க போறீங்க, இஸ்லாமிய அழைப்புக்கு அவனை கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நளினத்தை தான் கையில் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். பல நபிமார்கள் அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்லுவான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பல நபிமார்கள் அவர்கள் தாவா களத்தில் எவ்வளவோ எதிர்ப்புகளை பார்த்தார்கள், ஆனாலும் ஒருபொழுதும் அவர்கள் பொறுமை இழக்கவில்லை, பொறுமை இழந்து எந்த வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை. ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு சம்பவத்தை பாருங்கள், ஏகத்துவ தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்லையா, ஏகத்துவ தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது? மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது. அதுல ஒரு எதிர்ப்பு என்ன தெரியுமா? அவரை பெற்றெடுத்த தந்தை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆசர் அவருடைய தந்தையுடைய பெயர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தந்தையின் பெயர் என்னங்க? ஆசர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த ஆசர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுமா சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ என்னுடைய தெய்வங்களை எல்லாம் இப்படி திட்டிக் கொண்டிருக்கின்றாய் இப்ராஹிமே, நாங்கள் எதை தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்றோமோ அவைகள் எல்லாம் பொய் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், இந்த வேலையினை விடாட்டி, இந்த வேலையினை விடாட்டி, இப்படிலாம் சொல்றத நீ நிப்பாட்டாட்டி நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவர் சொல்றாருங்க, கால அவர் சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், என்ன அரபியில அது ரஜுல், ரஜுல் அது ரஜுல்னா மனிதன், ரஜும் 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 கல்லெறியுதல், எப்படிங்க ரஜும் செய்யறது? ஒரு ஒரு ஆள் விபச்சாரம் செஞ்சுதான் வச்சுங்க, அவருக்கு என்ன தண்டனைங்க? ரஜும் கல்லா கல்லால் இருந்து கொள்ளுவது இல்லையா. அப்ப இப்ராஹிமுடைய தந்தை சொல்லுகின்றால், நீங்கள் இந்த வேலையை ஒழுங்கா விட்டுட்டு போயிடணும், இல்ல இல்ல அருஜு மண்ணக்கே உன்னை நான் கல்லால் எரிந்து கொள்ளுவேன் என்று சொல்றார், இல்ல அருஜு மண்ணக்கே உன்னை நான் கல்லால் எரிந்து கொள்ளுவேன், மலியா என்னை விட்டு நீ தூரமா போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. யார் சொல்றா? பெற்ற தந்தை சொல்லுகிறாருங்க, பெற்ற தந்தை சொல்லுகின்றார், நீ இந்த வேலையில் இருந்து விடுபடவில்லை என்று சொன்னால், இந்த செயலில் இருந்து நீ விடுபடவில்லை என்று சொன்னால், இந்த தாவா களத்திலிருந்து நீ விலகி இழக்கவில்லை என்று சொன்னால், உன்னை நான் அர்ஜு மன்னக்க உன்னை கல்லால் இருந்து கொள்ளுவேன், மலியா ரொம்ப நீண்ட தூரம் என்னை விட்டு திரும்பி போயிடு. இப்படி சொன்னா எவ்வளவு கோபம் வரும் நமக்கு? சொல்லுங்க, அது என்ன நம்பர்? 3370 பாத்தீங்க, அது கொஞ்சம்
பாருங்க யார் ஒன்றில். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் சொல்லுகின்றார், லாருஜு மன்னக்கே, உன்னை நான் கல்லால் இருந்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். என்ன பதிவு செய்கின்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சலாமுன் அலைக்கே, சலாமுன் அலைக்கே, சஅஸ்தக்ஃபிருலக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா. என்ன நீங்க கல்லால எரிஞ்சு கொள்ளுவேன்றீங்க, என்ன இந்த ஊரை விட்டு போ போக சொல்றீங்க, உங்க கண்ணு முன்னாடியே நிக்க வேணாம்னு சொல்றீங்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சலாம் அழைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாஸ்தகஃபிருலக ரப்பி, உங்களுக்காக வேண்டால் நான் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றேன், இன்னஹு கான பி ஹஃபியா, என்னுடைய ரப்பு என் மீது பாசத்திற்குரியவனாக கிருபைக்குரியவனாக இருக்கிறான், நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய வார்த்தைகளால் நாம் சுடப்பட்டாலும் கூட, தவாக்களத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த தன்மை இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். பல இடங்களில் நாம் பார்க்கலாம். இது மிக முக்கியமாக அல்லாஹ் இந்த தாவாக்களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அட்வைஸ், அதாவது ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தாவாக்களத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பொழுது, நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇதா, உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸன, உபதேசம் செய்து நீங்க மக்களை அழையுங்கள் என்று கூட சொல்ல, எப்படி சொல்றான், வல் மௌஇதத்தில் ஹஸன, ஹிக்மத்தான முறையிலே, வேகத்தோடு அல்ல விவாகத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள், முறையில் எப்படி அழைத்தால், எப்படி அழைத்தால் இந்த இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள், எப்படி அழைத்தால் இந்த தீமையை விட்டு நன்மையின் பக்கம் வருவார்கள், அந்த ஹிக்மத் எல்லாம் வேணும். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பது இந்த மார்க்கத்தில் இல்லை, ஒரு ஹிக்மத் வேண்டும், மௌஇதத்தில் ஹஸனா, அழகிய உபதேசம் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், இந்த பண்புகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் காணாமல் போய்விட்டதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை, மிகப்பெரிய ஒரு வேதனை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அதே போன்று பாருங்க, இந்த தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு, அந்த தவறை சரி கட்டுவதற்காக வேண்டி என்னமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றான், சில நேரங்களில் விவாதங்கள் எல்லாம் தாவா களத்தில் ஏற்படும், நன்மை எது தீமை எது, எது ஹக்கு எது பாத்தில் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி நிச்சயமாக இந்த களத்திலே விவாதிக்க வேண்டிய தருணங்கள் எல்லாம் ஏற்படும். அப்படி அந்த தருணங்கள் ஏற்பட்டாலும் கூட, அப்பொழுதும் கூட நீங்கள் எப்படி கையாள வேண்டும், அல்லாஹ் சொல்கின்றார், வஜாதில்ஹும் பில்லதி ஹியா ஹஸன், உங்களுக்கு விவாதிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டால் நீங்கள் அந்த விவாதத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஹியா ஹஸன், அது நல்ல முறையில் தான் இருக்கணும். இன்றைக்கு விவாத களங்கள் எல்லாம் எப்படி களங்கம் பட்டிருக்கிறது என்று சொன்னால், தனிநபர் தாக்குதல்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஹக்கு எது பாத்தில் என்பதற்காக விவாதமே இன்றைக்கு நடைபெறுவது இல்லை. இன்றைக்கு நடைபெறக்கூடிய எல்லா விவாதங்களும், நான் தூய்மையானவன், நான் நல்லவன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைக்கு விவாத களங்கள் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், விவாதம் பண்ணுவது இருக்கிறதே, விவாதம் பண்ணுவது இருக்கிறதே,
அந்த விவாதம் கூட அழகான முறையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான செய்தி, அபூ தாவூதில் 4800வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உண்மையை கூறுவதாக இருந்தாலும், நீங்கள் உண்மையை தான் கூறுறீங்க, அப்படி இருந்தாலும் தர்க்கம் செய்வதை யார் விட்டு விடுகின்றார்களோ. உண்மையை சொல்றீங்க, ஆனா உண்மை சொல்லி கேட்ட பரவாயில்ல, நீங்க ஆதாரத்தெல்லாம் வைக்கிறீங்க, ஆனால் அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் சொன்னா, அந்த தர்க்கத்தை விட்டும் நீங்கள் விலகிவிட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொர்க்கத்தின் கீழ்த்தலத்தில் ஒரு வீடு இருக்கிறது. சுபஹானல்லாஹ். உண்மையை உண்மை என்று நிரூபிப்பதற்காக நீங்கள் தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டால், தர்க்கம் வேணாம் சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, விவாதம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்தால் அதை நீ அழகான முறையில் விவாதம் பண்ணு, தர்க்கம் பண்ணாத. அப்படி உண்மையை சொல்வதற்காக நீ தர்க்கம் பண்ணினால், தர்க்கம் பண்ணாமல் இருந்தாலும் கூட உனக்காக அல்லாஹ் பரிசாக எதை தருகிறான் என்று சொன்னால், சுவனத்தில் கீழ்த்தட்டில் ஒரு வீடை அல்லாஹ் உனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னாங்க, அதனுடைய ஹதீஸுடைய தொடர்ச்சியில் சொன்னாங்க, தமாஷாக நீங்கள் பேசினாலும் அதை பொய்யை கலக்காமல் பேசினால், தமாசு சொல்லிட்டு நிறைய பொய் புரட்டெல்லாம் சேர்த்துப்பாங்க இல்லையா, தமாஷாக இருந்தாலும் பொய்யை விட்டு விடுங்கள், அப்படி விட்டால் சொர்க்கத்தின் நடுத்தரத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அழகிய குணமுடையவருக்கு, நற்பண்புகள் உடையவருக்கு சொர்க்கத்தின் மேல்தளத்தில் ஒரு வீடு அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஆதாரப்பூர்வமான செய்தி, அபூ தாவூதில் 4800வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக நாம் ஒரு விஷயத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். தாவாக்களத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய மிக முக்கியமானது, எல்லோரும் தெரிந்த ஆயத்து தான், தெரிந்த விஷயம்தான், இருந்தாலும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தாவா களத்தில் நீங்கள் மென்மையோடும் நல்லிணத்தோடும் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரம் நமக்கு தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே, அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணமாகவே நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரஹமத்தின் காரணமாகவே நீங்கள் அவர்களிடத்தில் மென்மையாக நடந்து கொண்டீர்கள், நீங்கள் மாத்திரம் கடுகடுப்பவர்களாக கடினமானவராக நீங்கள் நடந்து கொண்டிருந்தால், லன்ஃபவ்வூமின் ஹௌலிக்கே, உங்களை விட்டும் அவர்கள் எப்பொழுதோ விரண்டோடி இருப்பார்கள். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்க முடியுமா? முடியாது. அதைதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மாத்திரம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்த பொழுது நீங்கள் கடுகடுப்பானவராக கடினம் உள்ளவராக இருந்திருந்தால், உங்களை விட்டும் அவர்கள் எப்பொழுதோ விரண்டோடி இருப்பார்கள். அல்லாஹ் ரஹமத்து செஞ்சுடா உங்களுக்கு, மென்மையை நீங்க கடைபிடிச்சீங்க, அழகிய உபதேசத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள், ஆகையினால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம இதிலிருந்து நிறைய பாடங்களை நாம் பெற வேண்டும். அதாவது, இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் செய்துவிட்டு நான் ஒரு மூமின், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லுவதல்ல, மாறாக இஸ்லாமிய மார்க்கம் எவைகளையெல்லாம் நற்பண்புகளாக போதிக்கின்றதோ அந்த நற்பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழகிய நற்குணத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.